கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ரெக்டல் பாலிப் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது மலக்குடலில் வரக்கூடிய கத்தி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் அந்த இடத்துல இருக்க ஸ்கின்லேயே எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இது பைல்ஸ் மாதிரினா உங்களுக்கு குடல் வெளியே வந்துட்டு போகிறது நல்லாவே தெரியும். ஆனால் இது வந்து ஒரு ஹார்டான ஒரு ரவுண்ட் ஒரு அப்பியரன்ஸாக இருக்கும். சின்ன கட்டி தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஸ்லீட் டு ரெக்டல் கேன்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூடவே வந்து மோஷனில் வந்து ப்ளீட் கலந்து போகிறது, ரொம்ப பாடி ஹீட்னால அவங்களுக்கு வந்து அடிக்கடி டயரியாவோ இல்லை கான்ஸ்டபேஷனோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெக்டல் பாலிப் கண்டிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன க்ரோத்தாக இருக்கும் பொழுதே பார்த்துட்டா கண்டிப்பாக ஹோமியோபதியில் அதை சர்ஜரி இல்லாமலே சரிப்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்ஜிக்கலி போயிட்டாங்க அப்படின்னாலும் அதை அந்த டாக்டர் கைடன்ஸோடு அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா அதிகப்படியான ப்ளீடிங் அவங்களுக்கு போயிட்டே இருந்தது அப்படின்னா அனிமிக் கண்டிஷன் அவங்களுக்கு ஆயிரும். அனிமிக் ஆச்சுன்னா டோட்டலி கொலாப்ஸ், அப்புறமா வீக்னஸ் அந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அவங்களுடைய எப்போவுமே அவங்க கேஸ்ட்ரோ இன்டஸ்டைன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாய் நாக்கிலிருந்து தொண்டை, அப்புறமா வயிறு, பெருங்குடல், சிறுங்குடல் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நார்மலில் வச்சுக்கணும். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, ஒரு சின்ன வாய்ப்பு ஒன்று இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு அது ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் பார்ட் வீக்காக இருக்கும் பொழுது அதனுடைய செல்களுடைய எக்ஸ்ட்ரா க்ரோத்து தான் உங்களுக்கு ரெக்டமில் வளர்ச்சி அடையக்கூடிய பாலிப். ஸோ பாலிப்னா ஒரு சின்ன க்ரோத். ஸோ அதனால் இதில் எது இருந்தாலும் நீங்கள் உடனடியாக பாருங்கள். ஏன்னா நம்ம இதை சாதாரணமாக விட்டுட்டா பாருங்கள், பாலிப்பிலேருந்து அது உங்களுக்கு வந்து அந்த செல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத்ஸ் ஆகும் பொழுது கேன்சர் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பாலிப் பிரச்சனையை வந்து சின்னதாகவே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹோமியோபதியிலே நம்ம சரி பண்ண முடியும். பட் நீங்கள் கேன்சர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான மருத்துவ உதவிகளை கண்டிப்பாக நாடுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.